வழிபாட்டு தலங்களில் நாளை மறுநாள் முதல் 5 நாட்கள் தரிசன தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், தற்போது கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கின்றன? கோயில் நிர்வாகம் சார்பில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழக்கமாக வந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி பக்தர்கள் வந்து அதிக அளவில் சாமி தரிசனம் செய்யறது வழக்கம். அதே போன்று தைப்பூசத்திற்கும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்ய வர்றதும் வழக்கம். இந்த ஆண்டு இந்த ரெண்டுக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து வழிபாட்டு தலங்களும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால நேர்ச்சியாக இருக்கக்கூடிய பக்தர்கள், அதாவது தைப்பூசத்துக்கு பால் காவடி, பன்னீர் காவடி, சர்ப்ப காவடி உள்ளிட்ட காவடிகளை வந்து நேர்ச்சியாக எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் முன்னதாகவே கோவிலுக்கு வந்து தங்களுடைய நேர்ச்சியை செலுத்த தொடங்கியிருக்காங்க. இதனால கடந்த 3 தினங்களா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து பக்தர்கள் கூட்டத்துல வந்து நிரம்பி வழியுது. கிட்டத்தட்ட 1000+ பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்ச்சிகள் அங்க பிரதர்சனம் செய்தும் காவடி எடுத்தும் பால் குடங்கள் எடுத்தும் வந்து தங்கள் நேர்ச்சிகளை நிறைவு செய்து கடல்ல புனித நீராட்டி கோவில்ல இலவச தரிசனம், கட்டண தரிசனம், இது போன்ற இதுல வந்து வரிசையில கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல வந்து வரிசையில நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. கோவில் நிர்வாகம் சார்பில் தடுப்பூசி போடாதவங்களை அனுமதிக்க கூடாதுங்கிறத கடைபிடிக்காங்க. அதே நேரத்துல சமூக இடைவெளியை கடைபிடிக்கணுங்கிறது அறிவுறுத்துறாங்க. இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுனால அங்க எந்த விதிமுறைகளும் வந்து முறையாக இருந்ததாக தெரியல. அந்த காட்சிகள் தான் நாம இப்ப பார்க்க முடியுது. இதை விட இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, நாளையோட வந்து அதாவது பொங்கலுக்கு முந்தைய தினமான நாளை வந்து இன்னும் கூட்டம் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் தரப்புல எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி. முரளி கணேஷ், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் இன்று